அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்துல எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வயதுக்கு ஏற்ப நம்மளுடைய உடல் எப்படி வளர்ச்சி பெறுகிறதோ, நம்முடைய மனம் எப்படி வளர்ச்சி பெறுகிறதோ, அதே போல் நம்முடைய பிறப்பு இலக்கணம் வளரும், ராசி வளரும். இதுதான் அச்சய இலக்கண பத்ததியோட ஜோதிட முறை. நிறைய நண்பர்கள் நீங்க தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க அச்சய இலக்கண பத்ததி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு. நீங்க வந்து அது பத்தியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து கூகுள்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உடல் நம்மளுடைய வயதுக்கேற்ப பருமன் உயர உயர அது வந்து வளர்ச்சி அடைகிறது. அந்த உடல் வளர்ச்சி அடைய அடைய நம்மளுடைய ஒரு 60 வயசுல ஒரு 70 வயசுல அந்த உடலோட அமைப்பு எப்படி இருக்கும், அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கூறுவது. வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன, வயது தாங்க முக்கியம். 30 வயசு பையனுக்கு சுக்கரதசம் நடந்தா, 60 வயசு பையன் ஒருத்தருக்கு சுக்கரதசம் நடந்தா என்ன? 30 வயசு சுக்கரதச கல்யாணத்தை பத்தி பேசுவோம், 60 வயசு உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுவோம். அதை உணரக்கூடிய, அதாவது அந்த ஜோதிட முறையை நீங்க உணர்ந்தால்தான் உங்களுக்கு புரியும். எனக்கு மட்டும் நடக்கல, எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கு மட்டும் நான் சொன்ன ஜோசியர் சொன்னது நடக்கல. நல்லா கேட்டுங்க, உங்களுடைய நேரம் நல்லாக இருந்தால்தான் நீங்க நல்ல ஜோதிடரையோ இல்ல நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நீங்க சந்திக்க முடியும், ஜோதிடரை சந்திக்க முடியும். ஒருத்தர் 60 வயசுல இருந்து 70 வயசு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன கேள்வி இருக்கும், நோயை பத்தியே கேள்வி இருக்கும், வேற என்ன கேள்வி இருக்கும்? 70 வயசுல இருந்து 80 வயசு வந்தா என்ன படா அப்படின்னு ஒரு ஒரு பற்றற்ற ஒரு அப்படி ஒரு வாழ்க்கை தானே வாழ்வாங்க. 30 வயசுல ஒரு பையன் வந்தா என்ன சந்தோஷமா ஒரு கேள்வி கேட்பான், எப்பங்க கல்யாணம் ஆகும், எப்பங்க குழந்தை பிறக்கும், எப்பங்க வீடு கட்டலாம், அவன் சுகம் சம்பந்தப்பட்டு சந்தோஷமா எப்படிங்க, அவன் ஊர் சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, அவன் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கும். ஒரே தசாபுத்திகள் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு பலன்களை தரும். அதுதான் நான் சொல்றது, கண்டிப்பாக நீங்கள் லக்கணத்தை நகர்த்தும் போது, வயதுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் மாறும் போது, லக்கணம் நகரும் போது, இதை நீங்க எந்த அளவுக்கு உணர்றீங்களோ, இதை பத்தி நிறைய வீடியோ நீங்க யூடியூப்ல இருக்கு பாருங்க. ஏன்னா அச்சய லக்கணம் பார்த்தது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஜோதிட முறை கண்டிப்பா நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் கத்துக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா அது உங்களால உணர முடியுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அமைப்பு எப்படின்னா, நம்ம டெய்லி வந்து ஒருத்தட்ட வந்து வழி கேட்போம்ளா இல்ல வழியை நம்மளே கண்டுபிடிப்போம்ளா? அதோட்டு நீங்க வந்து மறுபடியும் வந்து ஜாதகம் பார்ப்பதை விட நீங்க ஜாதகம் கற்றுக்கொள்வது உண்மையிலேயே வந்து உங்க வாழ்க்கையை மாத்துங்க. ஒரு பாதம் தெரியல அப்படின்னா எப்படி நம்ம கேட்டு கேட்டு செல்ல முடியாதுல்ல? அதுவே நம்மள்ட்ட ஒரு கூகுள் மேப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம லெப்ட் ரைட் நேரா ஸ்ட்ரைட்டா அப்படின்னு நம்ம அந்த பாதையை பார்த்து செல்வது. அந்த கூகுள் மேப் அப்படிங்கறது நம்மளுடைய இன்றைய நவீன காலத்துல நம்மளுடைய ஜோதிடம் தாங்க. வேற எதிர்காலத்துல நம்ம என்ன நடக்குங்கிறத பாக்குறதுக்கு இனி உலகத்துல எதுவுமே கிடையாது. நாளைக்கு எப்படி இருக்கும், இன்னும் ஒரு வருஷத்துல எப்படி இருக்கும், இன்னும் 10 வருஷத்துல எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு முறையில சொல்ல முடியுமா அப்படின்னா, அது ஜோதிடத்தை தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. எவ்வளவு அறிவியல் இருக்கலாம், எவ்வளவு கணித முறைகள் இருக்கலாம், எவ்வளவு வளர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள் இருக்கலாம், ஆனா வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன விஷயமா இருக்க போகுது, நாளைக்கு என்ன வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி அமைய போகுது அப்படிங்கறத வந்து ஜோதிடம் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அச்சய இலக்கண பத்ததி நீங்க படித்த நண்பர்களுக்கு தெரியும். 6ஆம் பாவகம் பலமா வந்து எப்படி இருக்கு அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பா வந்து பலமா வந்து கேள்வி பதில் அமையும். கண்டிப்பா அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அச்சய இலக்கண பத்ததியில இரண்டு பிரிவுகளை நம்ம பிரிப்போம், ஒன்னு மரபு, ஒன்னு சூழ்நிலைகள். இந்த மரபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், பூட்டை இவங்க எல்லாம் செய்த வினைகள் மரபு. சூழ்நிலை அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஏத்துக்கிட்டது, நான் பார்த்தது, நான்
செய்த வினைகள். இத இரண்டு பிரிவுகளாக நம்ம ராசி கட்டத்தை வந்து நான் என்ன பண்றேன், 12 ராசி கட்டங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் என்ன பண்றேன் 24 கட்டங்களாக பிரிக்கிறேன். அந்த மரபுங்கிறது 12, சூழ்நிலை என்பது 12, மொத்தம் 24 கட்டங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, மரபு வந்து மரபு வழி வரக்கூடிய நோயா அல்லது மரபு வழி இல்லாத நோயா, அதாவது சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தர் காய்ச்சல் வருது, அது மரபு வழி கூட வரலாம், யாராச்சும் தாத்தா பாட்டை இல்ல இல்ல அப்பா கிட்ட இருந்து இல்ல அம்மாட்ட இருந்து இல்ல வேற ஒரு உறவினர்கிட்ட இருந்து மரபு வழியில வரலாம். மூணு பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த நோய் தொற்றும். மூணு பேர் இருப்பாங்க, அதுல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தொற்றும், மற்ற ஒருத்தர் அந்த பரவாது. ஆனா இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, இவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது யாருமே சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் இவர்களுக்கு அந்த நோயை பரப்பக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவார். இதுதான் சூழ்நிலை. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அச்சீலக்கண பத்ததியில உயர்நிலை மேல்நிலை வகுப்பு வந்து அதை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசுறோம். இன்னைக்கு வந்து அன்னபூர்ணி அரியலூர் அப்படிங்கிறாங்க, அரியலூர்ங்கிற இடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. லக்கணம் வந்து துலாம் லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து மேஷ லக்கணம், செவ்வாய் 9 இருக்கு. மேஷ லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் 9 இருக்கு, அது வந்து பலமா இருக்க பலமா இருக்கு. அடுத்த நட்சத்திர அதிபதி சுக்கரன், சுக்கரன் வந்து 10 இருக்கு. சுக்கரன் 10 இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு போராட்டமான சூழ்நிலைகளை குறிக்கும். தயவு செய்து வந்து இந்த பலனி 3 வருஷம் 4 மாதம் கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை குறிக்குது இந்த ஜாதகருக்கு. கண்டிப்பா வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, ஜாதகர் சம்பந்தப்பட்டது, அப்பா அதாவது தாத்தா முறைகள் சம்பந்தப்பட்டது, மூணு பேருக்குமே 1, 5, 9 ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரம். கொஞ்சம் கவனமா இருக்கணும், இன்னும் 1 வருஷம் 1 மாதம் மட்டும் பொறுமையா இருங்க. 2023 அக்டோபர் வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். கண்டிப்பா வந்து ஏன் அப்படின்னா பரணி நட்சத்திரம் 4ஆம் பதம் அப்பதான் முடியும். கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு காலம் வரப்போகுது. பயம்தான் இந்த ஜாதகருக்கு மன பதட்டத்தையோ ஒரு ஒரு இறுக்கத்தையோ கொடுக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க, நல்லா தியானம் பண்ணுங்க, இல்ல நல்லா ஆன்மீக சுற்றுலா செல்லுங்க, உங்க வாழ்க்கை மாறும். நீங்க வந்து ஒரே இடத்துல உங்களுடைய தனிமை தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருப்பது கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை குறிக்கும். உங்களால மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா கூட கோயிலுக்கு போக முடியாது, அப்படி கொண்ட சூழ்நிலையில இருக்கிறீங்க. நீங்க எப்படியாச்சும் யாரோட உதவியாவது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து வெளியில போயிட்டு வாங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா, எதையுமே மனம் விரும்பும் அதை உடல் செய்ய விடாது, உடல் விரும்பும் மனம் செய்ய விடாது, இப்படி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை குறிக்கும். தயவு செய்து வந்து சூரியன் சந்திரன் சஷ்டாஷ்டகமாக 6, 8 இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சூரியனும் சந்திரனும் 6, 8 இருந்தால் கண்டிப்பாக சூரியன் என்ற இடத்திலிருந்து 8வதில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு 6ல் சூரியன் இருந்தாலும் உடலும் மனமும் ஒத்துப்போகாத ஒரு அமைப்பு ஏற்படும். உடல் வலி கண்டிப்பாக 2023 அக்டோபர் வர வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகனை வந்து பலமாக பிடிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். சந்தோஷமான ஒரு யோகமான காலம் 2023. மீண்டும் ஒரு இனியதோர் நீங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.